வணக்கம் இது அபீஸ் சேனல் ஜூலை இருபது வந்து செபி ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் இப்போது ரொம்ப பரபரப்பாக போயிட்ருக்கு அதில் என்னன்னா அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் மார்ஜின் இதை பற்றி நம்ம வந்து போன வருஷ முடிவுலையே வீடியோ போட்டிருந்தோம் நவம்பர் பத்தொன்பது இருபத்தொம்போது ரெண்டு ஒரு ஃபஸ்ட்டு சர்க்குலர் வந்தது அப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்சஸ் கிட்டேருந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்தது கிளாரிஃபிகேஷன் வந்தது எல்லாத்தையும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதற்குண்டான லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் அதை பற்றி அவங்க ஒரு இப்போ அதை அதை வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி செபிலிருந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்திருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கு எங்களுடைய காணொலிகள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இப்போ ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது அதை தவிர பிளாக்லேயும் நம்மளுடைய இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து அப்டேட் இருக்கோம் ரெண்டுத்துலேயும் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுக்கவும் இன்றைக்கி இப்போ இந்த செபியினுடைய இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக இது புதுசு இல்லை அப்படின்னு தான் நமக்கு அந்த சர்க்குலரை பார்க்கும்போது தெரியுது ஏன்னா இப்போ இவங்க வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க நவம்பர் இருபத்தி ஒன்பதில் முன்னாடியே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் அப்ஃப்ரண்ட் மார்ஜின் வாங்கிடணும் நீங்கள் கட்டப்போகிற மார்ஜின் முன்னாடியா லிவரேஜ் கொடுத்தாங்களே நீங்கள் இப்போ நூறுரூவா பொருள் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நூறுரூவாயை மட்டும் நீங்கள் மார்ஜின் வந்து பன்னெண்டு ரூபா அப்படின்னா நீங்கள் பன்னெண்டு ரூபா கட்டிக்கிட்டு இரநூறுவாய்க்கெல்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு லிவரேஜ் வந்து கிளைன்ட்ஸ் புரோக்கர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க செபி வந்து அந்த மாதிரியான லிவரேஜை நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னாங்க பட் அதற்கப்புறம் சில புரோக்கர்ஸ் இருந்தும் அவங்களுடைய கன்சர்ன் சொல்லவும் அந்த ரெஸ்பெக்டிவ் ப்ரோக்கரேஜஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கையிலிருந்து உங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து கேஷை வந்து சப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு பதிலாக போட்டு லிவரேஜ் கொடுத்துக்கோங்க பட் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு மட்டும் ஒரு இதாக சொல்லியிருந்தாங்க பட் அதற்கு அப்புறம் இப்போ அதனுடைய கண்டினியூஷனாக ஃப்ரேம் ஒர்க் டு எனேபிள் வெரிஃபிகேஷன் ஆஃப் அப்ர அப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் த மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க போத் கேஷ் அண்ட் டெரிவேட்டிவ் செக்மெண்ட் அதாவது முன்னாடி ஒரு பக்கா மெக்கானிசம் இல்லாமல் இருந்தது இப்போ ஒரு பக்கா மெக்கானிசம் வரப்போகுது அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல உள்ள பாயிண்ட்ஸ்லாம் அவங்க ஏற்கனவே நாங்கள் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்லேயே உள்ள அந்த ஃப்ரேம் ஒர்க்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் அதோட எக்ஸ்டெண்டட் ஃப்ரேம் ஒர்க் முதல்ல இதுக்கு டெரிவேட்டிவ் டிஸ்பெண்ட் மட்டும் இருந்தது இப்போ கேஷ் அக்மெண்ட்டுக்கும் அது எக்ஸ்ட்ரெண்ட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் சொல்லிட்டு அதற்கு ஏற்றபடி இப்போது அவங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ரேம் ஒர்க் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அவங்க கொடுக்குறாங்க அது எப்போலேருந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் என்ன முன்னாடி வந்து நாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மெம்பர்ஸ் அந்த ப்ரோக்கரேஜஸே வந்து கேஷ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அதை எப்படி அவங்க கேல்குலேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத இந்த அனெக்ஷரில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அனெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த துணை டாக்குமெண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரிங் கார்பரேஷன்ங்கிறது ஜென்ரலி அந்த எக்ஸ்சேஞ்சஸேவும் அவங்க ஒரு கிளியரிங் கார்பரேஷன் ஒரு மெம்பரை உருவாக்கி அவங்களுடைய பிரான்ச்ச வந்து உருவாக்கி அதையும் வச்சுப்பாங்க இல்லாட்டி தனியாக கிளியரிங் கார்பரேஷன்ஸ் கிட்ட அவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி வச்சுக்கலாம் இந்த கிளியரிங் கார்பரேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் நாலு ஸ்னாப்ஷாட் குறைந்தபட்சம் இது வந்து மேக்ஸிமம் நம்பர் இல்லை நாலு ஸ்னாப்ஷாட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு மெம்பர்கிட்ட ஒரு கிட்ட ஒரு பத்து பேர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டு அவங்கெல்லாம் என்எஸ்சியில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இருந்து அந்த டிபியிலிருந்து அவங்க எத்தனை வந்து என்னென்னலாம் அவங்களுடைய ஓப்பன் பொசிஷன்ஸ் இருக்குது இன்ட்ராடேனா போத் அவங்க வந்து கேஷ் செக்மெண்டில் ஈக்விட்டி ஷார்ட் செல்லிங் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல ஷார்ட் செல்லிங் பண்ணியிருந்திருக்கலாம் அதற்கு வந்து என்னென்னலாம் வச்சுருக்காங்க பொசிஷன்ஸ் அதனுடைய ஆக்சுவல் அந்த விஏஆர் ப்ளஸ் இஎல் மார்ஜின் என்ன அவங்க ஆக்சுவலாக அந்த அந்த ப்ரோக்கரேஜ் செபி அப்ரூவ்டு மார்ஜின் என்ன அதில் இவங்களுடைய அமௌண்ட் என்ன ரெக்குவயர்மெண்ட் மினிமம் மார்ஜின் என்ன பீக் மார்ஜின் என்ன இது எல்லாத்தையும் வச்சு நாலு ஸ்னாப்ஷாட் ஒவ்வொரு அந்த இன்டர்வல்ஸ் அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் நாலு மினிமம் அதுக்கு மேலே கூட அவங்க எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துக்கலாம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஸ்னாப்ஷாட்ஸ் நீட் டு பி சென்ட் இன் அ டே டே அப்படிங்கிறத அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கின்றாங்க பட் ஃபோர் ஸ்னாப்ஷாட்ஸ் கண்டிப்பாக அனுப்ப வேண்டும் அதே நேரத்தில் ப்ரீடிஃபைன்டு முன்னாடியே முடிவு பண்ணிடுங்க காலையில் ஒன்பது மணி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி இல்லை அப்புறம் மூணு மணி அந்த மாதிரி அது மாதிரி ஒரு நாலு டைமிங் வந்து முடிவு பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக இது யார் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரிங் கார்பரேஷன் என்எஸ்சிலுடைய கிளியரிங் கார்பரேஷனோ இல்லை அவங்களுடைய மெம்பர் என்எஸ்சி பிஎஸ்சி அவங்க வந்து ப்ரோக்கரேஜஸ் ஜீரோ தான் அலைஸ் ப்ளூ மாதிரி தனித்தனி ப்ரோக்கரேஜஸ்க்கு அவங்க அனுப்ப வேண்டும் ஸோ இது வந்து மெயினான ஒரு விஷயம் இப்போ இதை வந்து அதுக்கு கமாடிட்டி செக்மெண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனுடைய மேக்ஸிமம் ஃபைவ் பிஎம் அது மாதிரி வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ட்ரேடிங் பீரியட் வேறு அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ஃபைலில் ஃபைல்லில் வைஸ் மார்ஜின் ஃபைலில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளேரிங் கார்பரேஷன்ஸை வந்து இஓடி மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன பீக் ரெக்வைர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கணும் இதற்கு அப்புறம் ஒவ்வொரு ட்ரேடிங் மெம்பரும் ட்ரேடிங் மெம்பர் நம்ம சொல்கிறது ஒவ்வொரு ப்ரோக்கரேஜாக இருக்கலாம் சப் புரோக்கரேஜஸாக இருக்கலாம் அவங்க எல்லாரும் அவங்க என்ன கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத அதாவது ஆக்சுவலி என்ன எண்ட் ஆஃப் த டே என்ன மார்ஜின் கையில் இருக்குது ட்யூரிங் த டே பீக் மார்ஜின் எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இவங்க கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த நாளின் முடிவில் வந்துட்டு கொடுக்கணும் பீக் மார்ஜினும் ஆப்ளிகேஷன் ஆஃப் த கிளையண்ட் என்ன அக்ராஸ் த ஸ்னாப்ஷாட் ஒரு இதை எடுத்து அதுக்கு எவ்வளோ இவங்க வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் காமிக்கணும் இதில் எந்த விதமான ஸ்லிப்பேஜஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் செ அந்த செபி வந்து எதிர்பார்க்கிறது இப்போ ஃபேஸ்டு அடாப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஷார்ட் ஃபால் இருந்தால் அவங்க கிட்ட வந்து அவங்க கிளியரிங் கிளியரிங் கார்பரேஷனோ செபியோ வந்து அந்த ட்ரேடிங் கிட்ட வந்து ஃபைன் வாங்க போகிறாங்க முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த மார்ஜின் ஹாஸ் பின் ஃபண்டட் ஃப்ரம் த மெம்பர்ஸ் ஓன் ஃபண்ட் அண்ட் நாட் ஃப்ரம் எனி அதர் கிளைண்ட் அதாவது இப்போ நான் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கேன் நான் ட்ரேட் பண்ணுறேன் என்னுடைய ரெக்வைர்மெண்ட் ஆஃப் த மார்ஜின் ஒன் லேக் பட் நான் ஃபிஃப்டி லேக்ஸ் தான் வச்சிருக்கேன் மிச்சம் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி லேக்ஸை அந்த மெம்பர் நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட கிளைண்ட் ஏ அப்படிங்கிற ப்ரோக்கரேஜு கிட்ட வச்சுருக்கேன்னா அந்த ப்ரோக்கரேஜ்யே அவங்களுடைய பணத்தை தான் என்னுடைய அக்கௌண்ட்டு மூலமாக வச்சு இப்போ அவங்கக்கிட்ட ஒரு கோடி ரூபாய் கையில் இருக்குன்னா அதில் ஒரு அமௌண்ட்டை பிரித்து போட்டு அந்த ரெக்வைர்மெண்ட் மார்ஜின் நாங்கள் காமிச்சிருக்கோங்கிறத அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் எப்படி ப்ரூவ் பண்ண முடியாமல் போனால் அவங்களுக்கு மேலே வந்துட்டு சார்ஜஸ் அவங்க வந்து பெனால்ட்டி போடலாம் இல்லாட்டி அவங்கள வந்துட்டு பேன் கூட செய்யலாம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்கு மெயின் அதை சொல்லியிருக்காங்கன்னா நாட் ஃப்ரம் எனி அதர் கிளைண்ட் அதாவது இப்போ நீங்களும் நான் சேர்ந்து ப்ரோக்கரேஜில் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் என்னுடைய ரெக்யர்மெண்ட் வந்து ஒன் லேக் உங்களுடைய ரெக்யர்மெண்ட் வந்து டூ லேக்ஸ் நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து டூ லேக்ஸ் வச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து ஒன் லேக் தான் வச்சிருக்கீங்கன்னா என்னுடைய ஒன் லேக்கை வந்து உங்களுடைய ஒன் லேக்காக காண்பிக்க முடியாது அந்த ஒன் லேக் அடிஷனல் ரெக்யர்மெண்ட் இல்லையா அப்படி காண்பிக்காமல் மெம்பர் வந்து தனியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டில் தனியாக அவங்க வந்து கிளியரிங் கார்பரேஷனாக இருக்கட்டும் அது எல்லாத்தோடையும் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அதில் வச்சுருக்கக்கூடிய மெயின்டைன் பண்ணக்கூடிய இருந்து தான் காண்பிக்க தான் மெயின் அப்ஜெக்டிவ் இதில் ஸோ பேசிக்கலி இதுக்காக தான் மெயினாக இந்த ரூலானது இப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது புது ரூலில் ஏற்கனவே இருக்கிறது அதை வந்து எப்படி ஃப்ரேம் ஒர்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு ஃபேஸ்டு மேனர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபேஸ்ட் அடாப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல இருந்துன்னு சொல்லியிருக்காங்களா டிசம்பர் ஒன்னிலிருந்து பிப்ரவரி முடிவுக்குள்ள முதல் மூன்று மாதங்களில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு லட்சம் அப்படின்னு கேட்டோன்னா அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டாவது பீக் மார்ஜின்ல மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத காண்பிக்க வேண்டும் அடுத்த மூன்று மாதங்களில் அதாவது அடுத்த மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீக் மார்ஜின் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிப்ரவரிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே வரைக்கும் இருக்கலாம் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்று மாதங்களே எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸோ ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் மெயின்டைன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை அந்த மாதிரி ஃபேஸ்டு மேனரில் இவங்களுடைய அனுப்பக்கூடிய ஃபைல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே தெளிவாக இந்த டீட்டெயில்ஸோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும் பட் பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் பெரிய பெரிய ப்ரோக்கரேஜஸ் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கையிலேயே வந்துட்டு இன்னும் ஃபண்டட் கார்பரேஷன்ஸாக இருந்தால் லெவரேஜ் கொடுத்துக்கிட்டும் தப்பிக்கலாம் அப்படி இல்லாமல் சின்ன சின்ன ப்ரோக்கரேஜஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பட் இது வந்து இப்போதைக்கு வந்திருக்கிற ஒரு சர்க்குலர் மெக்கானிசம் மேபி எல்லா ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்கக்கிட்ட செபிகிட்ட போயிட்டு அவங்களுடைய கன்சர்ன் சொல்லி இது இன்னும் மாறுமா அப்படிங்கிறது தெளிவு நமக்கு வந்து இனிமேல் தான் அது ஓவனா அது முடியும் போது தான் தெரியும் ஸோ எப்படி இருந்தாலும் டிசம்பர் ஒன்னுலேருந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு செபி சொல்லிட்டாங்க இதற்கு மேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க எல்லாரும் போய் பேசி அது என்ன முடிவு பண்ணுறாங்கிற கிளாரிட்டி இனிமேல் நமக்கு கிடைக்கலாம் எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்